அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் விஎம் குக்கிங் அண்ட் பிளாக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லிங் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பர்ஃபெக்டான அகரக தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில நேரத்தில் நம்ம தண்ணி அதிகமாக வச்சுட்டா ரொம்ப கொலக்கொலன்னு ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கரெக்டான அளவில் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அகரகர் வந்து இந்த அளவுக்கு கைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து 8 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால 5 கப் தண்ணியும் 3 கப் தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 5 கப் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 1.5 பீஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேயே வந்து நம்ம இந்த அகரகரை எடுத்து வச்சுருக்க அகரகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா ஃபுல்லாக அந்த அகரகரும் வெல்லமும் நல்லா கரையட்டும். இப்போ இதில் 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இனிப்பு சேர்க்குற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் இனிப்பு வந்து நல்லா தூக்கி காட்டும். ஸோ நல்லா கரையட்டும். இந்த மாதிரி இடக்கிட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த அகரகர் வந்து நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் வந்து அழுக்கு இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம வடிகட்டாமல் செஞ்சோம்னா அதில் எல்லாமே அந்த அகரகர்லேயே இருக்கும். இந்த பாத்திரத்தை, அகரகர் நம்ம கொதிக்க வச்ச பாத்திரத்தையும் ஒரு தடவை வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த அகரகரை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குங்க. நம்ம தேங்காய் பாலை ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். ஸோ அதனால தான் வந்து திருப்பி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 கப் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் எந்த அளவுக்கு நம்ம திக்காக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேலே உள்ள லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நுரப்பொங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணலை. ஸோ இப்போ இதை டைரெக்டாக ஒரு ட்ரேயில் ஊற்றி இதை ஆற வச்சிடலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.